நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது காப்கார்ட் வெளியிட்ருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வேக்கன்சிக்கான கால் ஃபார் தான். இது வந்து காப்கார்ட் லிமிட்டட் வெளியிட்ருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சொல்யூஷன் லிமிட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட சப்சிடரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பொசிஷனுக்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வஷியன் மேனேஜர், கோஆப்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கோஆப்ரேட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதும் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணக்கூட கேண்டிடேட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேண்டிடேட்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது லொக்கேஷன் எங்கே இருக்கும், போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 6 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் போய் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் சப்மிஷன்ஸ்க்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் 2024 தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து 26 டிசம்பர் 2024 குள்ள உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும்.